இவாலுவேட், நம்ம எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, எல்லாமே ப்ராக்கெட்ஸ்ல இருக்கு, ரைட்டா? ஸோ நமக்கு அந்த ரூல் தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் என்னது அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இங்க இண்டைசஸ் வரும், பிஐ வரும், அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராக்கெட்ல இருக்கிறது நம்ம அப்படியே ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் எல்லாமே ப்ராக்கெட்ல இருக்கு, நம்ம தனித்தனி ப்ராக்கெட்டா சால்வ் பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு, 4/3 இருக்கு. இப்போ இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸஸ், இங்க என்ன வரும், பிளஸ், பிளஸ் இங்க என்ன வரும், 3/2. கிளியரா? ஸோ இந்த ஒரு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, பிளஸ் இங்க என்ன ப்ராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறோம், மைனஸ் 5/3 கொடுத்துருக்காங்க. இங்க டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஓகேவா? டிவிஷன் நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அது என்ன வரும், நமக்கு 12/30 வரும். ஸோ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இங்க பிளஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும், இங்க மைனஸ் இன்டூ மைனஸஸ் பிளஸ். ஓகேவா? பிளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நம்ம அப்படியே போடலாம். பிளஸ்னா இந்த பிளஸ் சிம்பிள், பிளஸ்னா ஆட் பண்ணிடக்கூடாது, மைனஸ் இன்டூ மைனஸஸ் பிளஸ். ஸோ இங்க என்ன வரும், 12/9 மல்டிப்ளைட் பை 27/16. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது மைனஸ் இன்டூ மைனஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், பிளஸ் போட்டுட்டோம். இங்க எல்லாமே ரெண்டுமே என்னவாயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். எல்சிஎம் இஸ் 3 2 6. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்தா என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 2 8 பிளஸ் 3 3 9. கிளியரா? ஸோ அதான் என்னது, 3 2 6னா என்ன அர்த்தம், திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 2, திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 2, திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 3, 2 3 6 அப்படின்னா இங்க 3 3 9. ஸோ இது ஒரு ப்ராக்கெட் நமக்கு, இது ஒரு ப்ராக்கெட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் இங்க என்ன இருக்கு, நம்ம இது மல்டிபிளிகேஷன் இருக்கு, அதை கேன்சல் பண்ணலாமா, 1 5 is 5. நம்ம இதை 1 5 is 5, இங்க என்னது, 6 5 is 30, கேன்சல் பண்ணலாமா? பிளஸ்ல இருக்கும்போது இங்க 2வையும் இந்த 4வையும் 2வையும் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. பிளஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணணும், எல்சிஎம் தான் எடுக்கணும். அதே மல்டிபிளிகேஷன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இங்க என்னது, 1 3 is 3, இங்க என்ன வரும், 4 3 is 12. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இது என்னவாயிடுச்சு நமக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க 1 into 4 is 4, இங்க என்ன இருக்கு, 6 இருக்கு, 4/6 இருக்கு. கிளியரா? இது நம்ம இன்னும் ஃபர்தரா கேன்சல் பண்ணலாமா, என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, 2 2 is 4, 3 2 is 6, அது வரைக்கும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்க பிளஸ், இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 1 9 is 9, இங்க என்ன வரும், 3 9 are 27. இப்போ இதை இதால கேன்சல் பண்ணலாம், 4 கேன்சல் பண்ணலாமா, 3 4 are 12, 4 4 are 16. இப்போ இங்க பிளஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, 3 3 are 9 இருக்கு, டிவைடட் பை இங்க 4 இருக்கு. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்குறோம், 8 plus 9 is 17, 17/6. இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் என்னது, மைனஸ் இங்க என்ன வரும், 2/3, இங்க என்ன வரும், பிளஸ் 9/4. இப்போ இது மூணுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எதுக்கு, 6 3 and 4. ஸோ மூணுத்துக்கும் என்ன எல்சிஎம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் 2 போடலாம், 3 2 are 6, இங்க 3 அப்படியே வரும், இங்க 2 2 are 4. நெக்ஸ்ட் 3 போட்டோம்னா 1 1 and 2. ஸோ திரும்பவும் 2 போட்டோம்னா என்ன வரும், 1 1 1. ஸோ 2 3 are 6, 6 2 are 12, 12 is எல்சிஎம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், எல்சிஎம் என்ன போட்டோம், 12 போட்டுட்டோம். ஸோ இங்க 12 போட்டுட்டோம்னா என்ன வரும், இங்க 6 6 into 2 is 12, அப்போ இங்க என்ன வரும், 17 into 2. இங்க 3 into 4 is 12, அப்போ இங்கேயும் என்ன பண்ணும், மல்டிப்ளை பை 4. இங்க 4 into 3 is 12, அப்ப இங்கேயும் மல்டிப்ளை பை 3. இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம், 17 into 2, 7 2 are 14, ரிமைண்டர் 134, மைனஸ் இங்க என்ன வரும், 2 4 are 8, பிளஸ் 9 3 are 27. இப்போ நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பிளஸ்ஸையும் ஆட் பண்றோம், 34 plus 27. ஓகேவா? 34 உம் 27 உம் ஆட் பண்ணா என்ன வரும், 11, ரிமைண்டர் 161 வரும். ஓகே, இப்போ 61 இங்க என்ன இருக்கு, மைனஸ் 8 டிவைடட் பை 12.
இப்போ 61ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும், 11. 11 மைனஸ் 8 இஸ் 3. இங்க என்ன வரும், இந்த 53. ஸோ வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 53/12. ஓகே.